ஹரே கிருஷ்ணா எல்லாத்துக்கும். இப்போ நம்ம பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயத்தின் பெருமைகளை பற்றி பார்ப்போம். பகவான் விஷ்ணு வந்து அன்பான மகாலட்சுமி தாயார்கிட்ட சொல்கிறாங்க, ஜனஸ்தனம் அப்படிங்கிற ஊரில் கௌசியம் அப்படிங்கிற குளத்தில் பிறந்த ஒரு பிராமணரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பிராமணர் பேர் ஜடன். அந்த பிராமணர் வந்து பிராமணர் வேலைகளை பார்க்காம அவர் தப்பான சாவகாசத்தை ஈடுபட்டிருந்தார். தப்பான சாவகாசத்தில் ஈடுபட்டிருந்தனால அவரோட செல்வங்கள் எல்லாத்தையுமே துறக்கணிச்சிட்டாரு. அவரோட செல்வங்கள்லாம் வீணாக போயிடுச்சு. அப்புறம் வந்து அவர் செல்வங்களை திரும்பியும் அவர் பிழைப்புக்காக செல்வத்தை தேடுறதுக்காண்டி திரும்பியும் வடநாட்டுக்கு செல்கிறாரு. வடநாட்டுக்கு சென்று அங்கே உள்ள வேலை அங்கே வேலையை பார்த்துட்டு திரும்பி ஜனாஸ்தனம் வரதுக்காண்டி திரும்பி கிளம்பி வரப்போ வந்து கடுமையான பயணம் மேற்கொள்கிறாரு. கடுமையான பயணம் மேற்கொண்டு வரும்போது வந்து சூரியன் அஸ்தமனம் ஆயிடுது. சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அவர் யாருமே இல்லாத ஒரு மரத்துக்கடியில் வந்து தூங்குறாரு. தூங்கும்போது கொள்ளையர்கள் வந்து அவர் வந்து கொண்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட செல்வத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கொள்ளையர்கள் வந்து செல்வத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவர் இவ்வளோ நாளாக பிராமணனாக இருந்து அவர் பண்ண தப்புனால அவர் வந்து பூதமாயிட்டாரு. அதோட ஜடனோட பையன் வந்து தன்னோட அப்பா காணாமே அப்படின்னு வந்து அவர் எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா இடத்தையும் தேடினோடனே அங்கே இங்கே எல்லாம் அங்கே தெரிஞ்ச பிராணிகள் எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா நான் யாருமே பார்க்கல பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. யாருமே பார்த்தேன்னு சொல்கிறவங்க ஒரு ஆள் கூட இல்லை. அப்புறம் வந்து அப்பாவோட பலனை ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அப்பா சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் பார்த்தேன் இப்படி தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது தான் அவங்க ஜடனோட பயணம் புரியுது. ஓகே, நம்ம அப்பா வந்து பூதமாயிட்டாங்க, அவங்க நரக வேதனை இருக்காங்க, அவங்களை எப்படி நம்ம விடுவிக்கிறது அப்படின்றத யோசிச்சாங்க. உடனே அவர் வந்து காசி பயணம் மேற்கொண்டார். காசிக்கு போனதுக்கப்புறம் பிண்டங்கள் அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு செலுத்தினார். பிண்டங்கள் செலுத்தினதுக்கப்புறம் வந்து அந்த 9வது நாள் வந்து அவங்க அப்பா எங்கே கொல்லப்பட்டாங்களோ அதே இடத்துல வந்து அவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து பூஜை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயத்தை வந்து அவங்க பாராயணம் படித்தாங்க. பாராயணம் படித்து முடித்தோடனே மேலே இடி விட்டான்னு சத்தம் கேட்குதான். ரெண்டும் மேலே பார்த்ததுமே மேலே வந்து ஒரு அவங்க அப்பா உடல் போன்ற ஒரு உடல் வருது. அது என்னென்னு பார்த்தா 4 கைகள் இருக்குது. அவங்க உடம்புலாம் கேசஸாக இருக்குது. மஞ்சள் கலர் உடைய அணிஞ்சிருக்காங்க. அவங்க ரொம்ப கருப்பாக இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா தான். அப்பாவை பார்த்தோன்னே பையன் கேட்குறான், என்ன இப்போ இப்படி ஆகிட்டீங்க, என்ன பார்த்து அப்படின்னு கேட்டப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், உனக்கு தான் நன்றி சொல்லணும். எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பகவத்கீதையை மூன்றாவது பாராயணம் படித்தனால தான் நான் பண்ண பாவங்கள், நான் வந்து பூதத்திலிருந்து விமோசனம் நடந்தது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க பையன் கேட்குறாங்க, உங்களுக்கு தான் இறுதி ஆசை இருக்காப்பா, நான் நிறைவேற்றேன் அப்படின்னு கேட்டவங்க அப்பா சொல்கிறாங்க, என்னோட தம்பி இருக்காங்க, உனக்கு சித்தப்பா, அவங்க வந்தும் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்மளோட முன்னோர்கள் மரகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இருட்ட பிரதேசத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களால அவனுக்கு பிடிச்ச ஏதாவது உதவி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஜடகுலத்தில் வந்து நிறைய ஜீவராசிகள் வந்து நரக வேதனையில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களால அவங்களுக்கும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். உன்னால் முடிஞ்சால் வந்து நீ வந்து பகவத்கீதையில் முன்றது அத்தியாயத்தை படுத்தலாம், நீ அதை படித்தாலே போதும், எல்லாருமே விமோசனம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, அப்பா நான் வந்து இதை பண்ணுறேன்ப்பா, இதை நான் பகவத்கீதையை முன்றாது அத்தியாயத்தை வந்து நான் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து அவங்க அப்பா வந்து அவர் ஆசீர்வாதம் குறிச்சிட்டு அவங்க வந்து ஆன்மீகத்துலேருந்து விமானம் வந்து அதில் கிளம்பிடுறாங்க. உடனே வந்து ஜடனோட பையன் என்ன பண்ணுறாங்கன்னா ஜனாஸ்தனம் திரும்பி ஜனாஸ்தனம் போய் அவங்க கிருஷ்ணரோட திருவிக்கிரமான விக்கிரகத்துக்கு முன்னாடி வந்து அவங்க பேச ஆரம்பிச்சு அவங்க வந்து பகவத்கீதையோட மூன்றாவது அத்தியாயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. மூன்றாவது அத்தியாயத்தை பற்றி பாராயணம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாராயணம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது பகவான் விஷ்ணு சொல்கிறாங்க, தண்டிக்கும் பொருட்களோட யமதர்மராஜாட்ட நான் கூட செய்தி போய் கொடுங்க அப்படின்னு விஷ்ணுகுருவர்கிட்ட சொல்கிறாங்க. விஷ்ணுகுருவர் வந்து யமதர்மராஜா போய் செய்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன செய்தி அப்படின்னா வந்து இந்த நரகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே விடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செய்தியை கேட்ட உடனே வந்து யமதர்மராஜா வந்து அங்கே இருக்கிற நரகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே விடுவிச்சுட்டு விஷ்ணுகுருவர்கள் வைகுண்டத்துக்கிறவங்க வந்து திரும்ப அவங்களோடய வந்து யமதர்மராஜாவும் கிளம்பிடுறாங்க. அங்கே வைகுண்டம் கிளம்பிடுறாங்க. வைகுண்டம் கிளம்பினோடனே வந்து அங்கே போய் விஷ்ணு பகவான் விஷ்ணுவை பார்க்குறப்ப வந்து அவரோட உடம்பு ஃபுல்லாமே 1000 சூரியன்கள் துளிச்சா எப்படி இருக்குமோ அவரோட உடம்பு அப்படி துளிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் 33 கோடி தேவர்கள் எல்லாருமே அவரை வந்து புகழ்ந்து பேசியிருந்தாங்க. ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே அவர் புகழ்ந்து பேசியிருந்தாங்க. இவர் வந்து பகவான்கிட்ட போய் கேட்டார், பகவானே நீங்கள் சொன்னதை நான் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து நடந்துருக்கிற எல்லாத்தையுமே வந்து மோச்சம் சொன்னீங்க, நீங்கள் விடுவிக்க சொன்னீங்க, நான் வந்து எல்லாத்தையுமே விடுவிச்சிட்டேன், அடுத்து என்ன பகவானே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது பகவான் சொல்கிறாங்க, அவங்களும் போல பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, பகவான் வந்து எனது அன்பு தர்மராஜனே, நீ வந்து எல்லாத்துக்குமே சமமானவன், நீ வந்து என்னோட முழு ஆசையை பெற்றவன், நீ வந்து உன்னோட லோகத்துக்கே திரும்பி போய் உனக்கு பணியை தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யம தர்மராஜாவும் அங்கேருந்து திரும்பி மேலோகத்துக்கு வந்துடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்த அர்த்தனர் வந்து பகவானோட நித்தியமான சேவனுக்கு வைகுண்டத்துக்கு வந்துடுறாங்க. பகவத்கீதையோட மூன்றாவது அத்தியாயம் படிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, யார் யார் தப்பு செஞ்சு நரகத்துக்கு போயிருந்தாங்களோ அவங்க எல்லாமே முக்தி அடைஞ்சிடுவாங்க, முக்தி அடைஞ்சு வைகுண்டம் போயிடுவாங்க. ஹரே கிருஷ்ணா.